சங்கீதம் 34க்கு நாம் திருப்பும் போது 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறான், தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை என்ன சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறான் பாருங்க. தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 34 எந்த சூழ்நிலையில சங்கீதக்காரனாகிய தாவீது பாடின சங்கீதம் தெரியுமா? இந்த சூழ்நிலையை நாம் 1 சாமுவேல் 22 நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 21:22 வாசிக்கிறோம் பாருங்க. தேவ பிள்ளைகளே, தாவீது கோலியாத்தை ஜெயித்த நாள் முதல் பாருங்கள், சவுல் ராஜா தாவீது மேல் பொறாமை கொண்டு தாவீதை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி பாருங்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தான். அதனால் தாவீது சவுல் ராஜாவிடம் இருந்து தப்பித்து என்ன செய்தான், ஓடிக்கொண்டே இருந்தான். ஒவ்வொரு கெபி மலை காடு என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறான். இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை நடுவில் 1 சாமுவேல் 21 பாருங்கள், தாவீது காத் ராஜாவாகிய ஆக்கீசின் இடத்தில் என்ன செய்கிறான், ஓடுகிறான். ஓடும்போது அங்கேயும் என்ன செய்து விடுகிறது, பிரச்சனை வந்து விடுகிறது. அங்கே அடைக்கலம் கிடைக்கும் என்று போனான், அங்கேயும் பிரச்சனை. அதனால் என்ன செய்கிறான், அவன் மறுபடியும் தப்பித்து ஓடி 1 சாமுவேல் 22:1-2 நாம் பார்க்கிறோம். அவர் அதுல்லாம் என்னும் ஒரு கெபிக்கு என்ன செய்கிறார், வருகிறார் பாருங்க. வந்தபோது அவருடைய குடும்பத்தினர் அவருடைய அவர் அங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அங்கே எல்லாம் வருகிறாங்க. வரும்போது அந்த இடத்துல பாருங்க, ஒடுக்கப்பட்டவர்கள், இது 1 சாமுவேல் 22:2 வாசிக்கிறேன். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாய் ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். பாருங்க தேவ பிள்ளைகளே, இங்கே ஏற்கனவே தாவீது மிகுந்த வேதனையின் நடுவில் இருக்கிறார். தன்னோட உயிருக்கு காக்கப்பட வேண்டும், சவுல் ராஜா கையிலிருந்து காக்கப்படணும், அதனால் அவர் தன்னை கொன்று விடுவார் என்று சொல்லி பயந்து அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஓடி இப்போ ஒரு கெபிக்குள்ளே போயிருக்காரு. இந்த கெபிக்குள்ளே தாவீது அங்கே இருக்கிறார் என்று அவரோட குடும்பத்தினர் அங்கே போகிறார்கள். இந்த வேளையில் பாருங்கள், ஒரு 400 பேர், அவங்க யாருன்னா ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, தாவீதை காட்டில இன்னும் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கவங்க, இந்த 400 பேர் என்ன செய்கிறார்கள், தாவீதின் இடத்துல அந்த கெபிக்கு, அந்த அதுல்லாம் கெபீரில் என்ன செய்கிறார், வருகிறார் பாருங்க. வரும்போது இந்த சூழ்நிலையில தான் தேவ பிள்ளைகளே சங்கீதம் 34 இந்த சூழ்நிலையில தாவீது இந்த 400 பேரை பார்த்து தான் இந்த சங்கீதத்தை என்ன செய்கிறார், பாடுகிறார். மறுபடியும் திருப்பி கொள்ளலாம், சங்கீதம் 34 இந்த 400 பேரை பார்த்து தான் இந்த சங்கீதத்தில் உள்ள வார்த்தைகளை அவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இவர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அவர்களை பார்த்து சொல்லும் போது தான் சொல்கிறாரு, அவரே ஏற்கனவே உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் என்ன செய்யும், இருக்கும். யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மிகுந்த வேதனையான சூழ்நிலை, மிகுந்த உயிருக்கு பயந்து தாவீது ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த வேதனையான சூழ்நிலை நடுவில் கூட தாவீது கர்த்தருடைய மகிழ்ச்சியை என்ன செய்தார், அனுபவிக்கிறார் பாருங்க. அந்த அனுபவத்தை தான் கடந்த நிகழ்ச்சியில் சங்கீதம் 16:11 வாசித்தோம். அங்கே சொல்லுகிறார் அல்லவா, கர்த்தருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் என்னது உண்டு என்று சொல்லி. அப்போ யோசித்து பாருங்க, அவர் அந்த சந்தோஷத்தை எப்பொழுது எப்படி அனுபவிக்கிறாரா, அவர் சொல்றாரு, நான் துக்கத்தின் நடுவில் இருந்தாலும் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்தாலும் நான் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை எக்காலத்திலும் என்ன செய்வேன், சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் என்ன செய்யும், இருக்கும் என்று சொல்லுகிறார் பாருங்க. அதுக்கடுத்தது அந்த 400 பேரை பார்த்து சொல்றாரு, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட அவர் சொல்கிறார், அந்த 400 பேரை பார்த்து சொல்கிறார், எப்பா நீங்கள் ஒடுக்கப்பட்டவங்க தான், முறுமுறுக்கிறவங்க தான், கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஆனால் என்னோடே கூட கர்த்தரை என்ன செய்யுங்க, மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை என்ன செய்வோம், உயர்த்துவோமாக என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க, இங்கே தாவீதனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம நிறைய என்ன செய்ய வேண்டியிருக்கு, கற்றுக்கொள்ள வேண்டியதாக என்ன செய்ய இருக்குது பாருங்க.
யோசித்து பாருங்க, உயிருக்கு பயந்து ஓடுகிற ஒரு அனுபவம். அவனை விரட்டுகிறது யாரும் சாதாரண ஆள் இல்லை, ராஜா. அவனுடைய மொத்த படையோடு ஒரு ஆளை விரட்டுறான். யோசித்து பாருங்க, தப்பி தோடுறது லேசா? இல்லவே இல்லை. ஆனா கர்த்தர் தாவீதை என்ன செய்தார்? காத்து கொண்டார் பாருங்க. அப்போ அவர் அந்த துக்கத்தின் மிகுந்த இந்த நெருக்கப்பட்ட சூழ்நிலையில தாவீது அந்த சூழ்நிலையில கூட மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார் பாருங்க. எப்படி அனுபவிக்கிறார்? அவர் சொல்றாரு, நான் கர்த்தரை காலத்தை என்ன செய்யறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தன்னிடத்தில் வந்த அந்த ஒடுக்கப்பட்ட கடன்பட்ட முறுமுறுக்கிற அந்த 400 பேரை பார்த்து சொல்றாரு, நீங்களும் என்ன போலவே என்ன செய்யுங்க, மாறுங்க, வாங்க, நம்ம எல்லாரும் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வோம், துதிப்போம் அப்படிங்கிறாரு பாருங்க. ஒருமித்து துதிப்போம் அப்படிங்கிறார். யோசித்து பாருங்க, இவர் முதலாவது கர்த்தரை துதிக்கிறவராய் இருக்கிறது மாத்திரம் இல்ல, இப்போ தன்னிடமாய் கர்த்தர் சேர்த்த அந்த 400 பேரையும் கூட, முறுமுறுக்கிற அந்த 400 பேரையும் கூட அவர் துதிக்கிறவரா, அவர்களையும் கர்த்தரை துதிக்கிறவர்களா என்ன செய்கிறார் தாவீது, மாற்றுகிறார் தன்னுடைய வார்த்தையினாலே. யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் கர்த்தரை துதிக்கிறவனாய் வாழும் போது எப்படி அவர்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையும் எப்படி மாற்றப்படுகிறது பார்த்தீங்களா? தாவீதோடு வந்த அந்த 400 பேரோட வாழ்க்கையும் அன்றைக்கு மாற்றப்பட்டது. இப்படி தாவீது 400 பேரோட வாழ்க்கையை மாற்றினார். பின்பு மொத்த இஸ்ரேல் தேசத்துக்கே ராஜாவாய் மாறி தேசத்தையே துதிக்கிற தேசமாய் என்ன செய்தார், மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் அப்படிதான் மாற்ற விரும்புகிறார் பாருங்க. பாருங்க, இப்படி கர்த்தரை துதிக்கிறதுனால தாவீதுனோட வாழ்க்கையில என்ன ஆச்சு பாருங்க. இதே சங்கீதம் 34 அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். சங்கீதம் 34:17. ஆம் பிரியமானவர்களே, அடுத்தது 19, சங்கீதம் 34:19 திரும்ப சொல்றாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆம் பிரியமானவர்களே, இங்கே தாவீது சொல்லுகிறாரு, ஆமா, நான் துக்கத்தின் நடுவில் கர்த்தரை என்ன செய்யறேன், துதிக்கிறேன். துதிக்கிறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது? அவர் இங்க சொல்லுகிறாரு, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா என்ன செய்யலாம், இருக்கலாம், ஆனா நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் என் ஜபத்தை கேட்டு என்னுடைய எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து என்னை என்ன செய்கிறார், விடுவிக்கிறார், அவைகளுக்கு என்னை நீங்களாக்கி விடுகிறார் என்று சாட்சி சொல்றாரு பாருங்க. அப்போ யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே, முதலாவது இங்க தாவீது கர்த்தரை துதிக்கிறவரா மாறுறாரு, அடுத்தது தன்னிடம் வந்த 400 பேரை துதிக்கிறவங்களா மாறுறாரு. மாறும்போது என்னாச்சு, அந்த ஒடுக்கப்பட்ட கடன்பட்ட அந்த முறுமுறுக்கிற ஜனங்கள் என்ன செய்தாங்க, அவர்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து அவங்களும் என்ன செய்தாங்க, தாவீதை போல் விடுதலை பெற்றவர்களா என்ன செய்யறாங்க, மாறுறாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு பெரிய மாற்றம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் இப்படிதான் மாறப்போகிறோம். யோசித்து பாருங்க, இன்றைக்கு ரொம்ப நாம் இந்த நாட்களில் நெருக்கத்தின் நடுவில் போய்கொண்டிருக்கிறனால் அனைவருடைய வாயிலே முறுமுறுப்பு இருக்கிறது, அனைவருடைய வாயிலே புலம்பல் தான் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனால் நீங்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாறும்போது என்ன ஆகிறது, உங்களுடைய குடும்பம் மறுரூபமாக்கப்படுகிறது மாத்திரமல்ல, உங்களை சுற்றியுள்ளவர்களுடைய வாயிலெல்லாம் கர்த்தரை துதிக்கிற துதி என்ன செய்கிறது, நிரம்புகிறது. முறுமுறுக்கிற வாய் துதிக்கிற வாயாக மாறுது, புலம்புகிற வாய் சந்தோஷத்தை பேசுகிற வாயாய் மாறுகிறது. அப்படி மாறும்போது என்னாகும், கர்த்தர் நம்மை நம்முடைய சகல உபத்திரவங்களிலும் இருந்து நம்மை விடுவிப்பார், அவைகளுக்கு நீங்களாக்கி விடுவார் தேவ பிள்ளைகளே.